இந்த மக்கள் செல்வன் ஃபேன் சாங் வந்து நான் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதியை பார்க்கும்போது நான் வந்து முதல் நடிகனாக பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு நண்பனாக பார்த்தேன். இந்த படம் வந்து நான் முழுக்க முழுக்க ஒரு விஜய் சேதுபதி ரசிகனாக மாறி எடுத்த படம். புரியுதா? நீங்கள் விஜய் சேதுபதிகிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ, மக்கள் செல்வன்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது முழுமையாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. பொதுவாக ஒரு படங்களில் வந்து 80 காட்சி இருக்கலாம், அவர் ஒரு 60 காட்சியோ இல்லை 70 காட்சியோ வருவார், இல்லைன்னா 40-50 வருவார். இந்த படம் சீன் ஒன்லேருந்து எண்டு வரையும் அவர் இருக்கார். ஸோ யூ வில் என்ஜாய். கஞ்சி அண்டான் கதையில் மட்டும்தான் இருக்கும். ஒரு கஞ்சம் அப்படின்னா அவனே ஏழையாக இருந்தால் அது கஞ்சத்தனம் இல்லை, அது இல்லாதது. பெரிய பணக்காரன் தான் கஞ்சனாக இருப்பான். அதே மாதிரி இது பெரிய படம். இந்த படத்துக்கு பெரிய நன்றி சொல்லணும்னா ஹீரோ. எதையுமே எதிர்பார்க்காத, எதையுமே எதையுமே எதிர்பார்க்காத. நான் இத்தனை வருஷம், 35 வருஷம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னால் அதிகமாக இருக்கும், இப்படி ஒரு ஆளை பார்த்தது இல்லை. ஆனால் இதை எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு கேள்வி நான் கேட்டுகிட்டே இருப்பேன். சார் நீங்கள் கவலையப்படாதீங்க, கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன்றாரு. அதே மாதிரி டைரக்டர், வெளியே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும், இந்த டைரக்டர் தான் இந்த ப்ரொடியூசரை இப்படி சொருவி விட்டார், இந்த அளவுக்கு எடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்படி கிடையாது, அவர் என்ன சொன்னாரோ அதே பிரமாண்டமாக எடுத்து கொடுத்தாரு. இந்த படம் பெரிய வெற்றியோடும், அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் எப்படி ஒரு செந்துருப்பு, ஊமை விழிகள், இனந்தைக்கைகள் இருந்துச்சோ அதே மாதிரி வெற்றி வரும். இந்த வெற்றிக்கு முழு யூனிட் தான் காரணம். நன்றி. கல்யாணம் ஆயிடுச்சு, ஜஸ்ட் கேட்குறேன். என்னங்க தங்கச்சி இருக்காங்களா? பார்க்கிங்கில் டோக்கன் போடுற மாதிரியே இருக்கிற நீங்கள் எங்கால சொல்லுமா? சித்தார்த் சார், ரொம்ப ரசனையா நீங்க வந்து எல்லா சாங்ஸையும் பண்ணியிருக்கீங்க. படத்துல, இந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா? ஐயோ, என்ன கண்ணோ சார் உங்களுக்கு! ஐயோ, நான் மியூசிக் டைரக்டரா நடிச்சிருக்கேன். இந்த படத்துல விஜய் சேதுபதி சார் கூட ஆக்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. He is a very very natural actor and I think there's so much that I've learned from him, so I was very happy. And எங்க பேரிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் அஸ் இன் தி ஃபிலிம். அண்ட் தட்ஸ் இட். யா, அண்ட் கோகுல் சார், ஐ திங்க் ஹீ இஸ் த பேக் போன் ஆஃப் தி ஃபிலிம். திஸ் ஃபிலிம் வுடன்ட் ஹவ் பீன் மேட் அட் ஆல் இஃப் இட் வாசன்ட் ஃபார் கோகுல் சார். ஸோ ஐ ஹவ் டு ரியலி தேங்க் ஹிம் ஃபார் த வே யூ லுக்ட் ஆஃப்டர் மீ சார். தேங்க் யூ டட்லி சார். ஐ லுக் த வே ஐ லுக் பிகாஸ் ஆஃப் யூ, அண்ட் தி ஃபிலிம் லுக்ஸ் அப்சல்யூட்லி கார்ஜியஸ் பிகாஸ் ஆஃப் யூ சார். தேங்க் யூ. Siddharth, you've done such a good job and I've enjoyed dancing. The dancing credit should also go to him because he's given such amazing songs. So, yeah. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்னோட வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஒரு தமிழனாக இருந்து இப்போ இது வரைக்கும் நிறைய இந்தி படம் தான் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் தமிழ் படம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோகுல் மீட் பண்ணேன் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா. கோகுல் ஸ்டோரி சொன்னேன்னு ஐ செட் எஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் விஜய் சார் ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர். இவரோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து பண்ணுவார். ஸோ அது இல்லாமல் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியே இருப்பார் எந்த படம் பண்ணாலும். ஸோ அதனால் இவரையும் மீட் பண்ணேன். இவரை மீட் பண்ணி இவர் பார்த்தோன்னா அதே கேரக்டரும் அதே தான். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது. எல்லோரும் கேட்டோன்னு ஒரு நல்ல டீமாக அமைஞ்சது. ஸோ அதனால் இது எனக்கு ஒரு ஃபஸ்ட் தமிழ் படமாக இருக்குன்ற இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் 6 பாட்டுமே கதைக்கு கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதினாலும் முழுக்க முழுக்க நானும் ஒரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட ரசிகனாக மாதிரி தான் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு வரியும். அதாவது இந்த கதைக்கும் பொருத்தமாக இருக்கும், அதே சமயம் அது மக்கள் செல்வனுக்காக எழுதப்பட்ட வரிகள் மாதிரி இருக்கும். சாதிக்கத்தான் இவன் பிறந்ததே, சக்சஸுக்கே ஒரு பயம் இருக்கேன்னு எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. அப்புறம் லோலிக்கிரியாவுக்கு வந்து அர்த்தம் அடித்து கூட கேட்பாங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டைரக்டரு. அதனால் நான் அது இப்போ சொல்ல முடியாது. வேணா வேறு சில வார்த்தைகளுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன்.
விடாமுயற்சி, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, எளிமை, நட்பு, இதுக்கெல்லாம் அர்த்தம் தான் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அவருடைய முழு ரசியை நான் மாறி எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய படங்களுக்கு எழுதுறேன் விஜய் சேதுபதி சாருக்கு. கொடுப்பார் நினைக்கிற அடுத்தடுத்த படத்துல. நன்றி. எனக்கு வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணதுல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லணும். நான் வந்து இந்த அதாவது சேதுவோட நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு நடிக்கிறேன். தென்மேற்கு பருவ காற்று தான் நாங்க ஒன்னா நடிச்ச முதல் படம். 8 வருஷம் அப்போ சேது என்கிட்ட வந்து என் முகமெல்லாம் யாருக்காவது பிடிக்குமாமா அப்படின்னு கேட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப நான் சொன்னேன், முகம் பிடிக்குமாமான்னு ஏன் கேக்குறீங்க, எவ்வளவு லட்சணமா கியூட்டா குழந்தை மாதிரி இருக்கு உங்க முகம், அப்படியெல்லாம் கேட்காதீங்க. நிறைய பேர் உங்க மாதிரி இருக்கிறவங்க பெரிய சக்சஸ் ஆயிருக்காங்க, நீங்க பாருங்க பெரிய சக்சஸா வருவீங்க. அப்போ வந்துட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு அவ்வளோ பயந்து அவ்வளோ யோசித்து இருந்த ஒரு ஆள் கிட்ட இப்போ ஒரு ப்ரொடியூசராக செய்தும் நான் வந்து அந்த ப்ரொடியூசர் படத்தில் சம்பளம் வாங்கி நடிச்சிருக்கேன். இது வந்து இதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப அதாவது ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை வந்து ஒரு அம்மா பார்க்குற அளவு சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அம்மா அந்த மாதிரி வளர்ந்து 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 இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். காட் பிளெஸ் யூ. இது அதாவது சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நல்ல குணம், இது எல்லாம் தான் இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம். இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பெரிய லெவலுக்கு வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். கோகுலை பற்றி சொல்லியே ஆகணும். கோகுல் மாதிரி ஒரு இயக்குனர் படத்தில் நடித்தா நம்மளுக்கு வயசு இன்னொரு 10 வருஷம் குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு எனர்ஜி, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங், ஒரு ஜாலி. அதாவது வேலை செஞ்சேனா இல்லையான்னு கூட தெரியாமல் அது இன்னும் நடிக்கவே நமக்கு தெரியாது. ஐயோ இன்னும் இவ்வளோ இருக்கு நடிப்பு கற்றுக்கணுமேன்ற மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றும் கோகுல் சொல்லும்போது ஐயோ இந்த நடிப்பு நமக்கு வராதே, இந்த நடிப்பு நமக்கு வராதேன்னு அவ்வளோ வித்தியாச வித்தியாசமான நடிப்பும் வித்தியாச வித்தியாசமான அட்மாஸ்பியர். உண்மையிலே பியூட்டிஃபுல் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஜுங்கா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வித்தியாசமான ஒரு அனுபவம். தேங்க்ஸ் டு கோகுல் ஃபார் தட். ஐ ஷுட் அப்ரிஷியேட் சாயிஷா, பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். உண்மையிலே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், நான் டப்பிங் பார்க்கும்போது சீன்ஸ் பார்க்கும்போது என்ன பர்ஃபார்மன்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது லாங்குவேஜ் தெரியாதுங்கிறாங்க, இப்போ தான் கற்றுக்கிறேங்கிறாங்க, ஆனால் அது ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பிரஷனோட ஒரு நடிப்பு. உண்மையில் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் டைரக்டர், வி ஜஸ்ட் கான் பிலீவ் தட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு டூ இட். எக்ஸலண்ட், உண்மையில் மஜ்ஜானா மஜ்ஜா ஒரு ஜாலி மியூசிக். அண்ட் விஷ் தி மூவி அ கிரேட் சக்ஸஸ். அருமையான ஒரு சக்சஸ்க்காக நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அதுக்கு உங்க எல்லாருடைய கோஆபரேஷன் உங்களுக்கு முக்கியம். தேங்க் யூ. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் எடுக்க போறாங்க தெரிஞ்சிருந்தா நீங்களும் போயிருப்பீங்கல்ல, பாட்டே அங்க தான் போய் கம்போஸ் பண்ணனும்னு சொல்லிருப்பீங்கல்ல. தெரிஞ்சது. போலானே சொன்னேன், பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. சரி, இருந்தாலும் மாப்ள நீ உன் காசு போட்டு போயிருப்பியா மாப்ள, நீ டைம் இருக்குல்ல, டைம் இல்ல. ஓகே, வெரி குட். ஜுங்கா அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் கிட்ட சொல்லும்போது நம்மளும் அந்த மூட்ல வந்துட்டோம். அந்த பட்ஜெட் சேவ் பண்ற மூட்ல வந்துட்டோம். ஓகே, லிரிக்ஸ் எழுதுனதே பென்சில தான் எழுதணும், பென்ல எழுதுற. ஜுங்கா போன நவம்பர் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மார்னிங் வரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளுமே நானும் சரி என் டீமும் சரி டயர்ட் ஆனதுல ஜுங்கா, ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு மக்கள் செல்வன் படம் தியேட்டரில் வந்த ஃபுல்லாக விஜய் சேது சார் என்ஜாய் பண்ணலாம். அந்த காம்பினேஷன் கோகுல் சார் அண்ட் விஜய் சேது சார் காம்பினேஷன் கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் காம்போ. திருப்பி வரும், திருப்பி இந்த டீம் ஒன்று சேரும் நம்புறேன். தேங்க்யூ. அப்போ வந்து பாலா தான் அதில் லீடாக ஆடிட்டு இருந்தார். அவர் வந்து அப்பப்போ பயந்து பயந்து ஃபஸ்ட்டு சாங் லீட் ஆடுறதே கொஞ்சம் கஷ்டப்படுவார். அவருக்கு வந்து டே எதுவாக இருந்தாலும் உள்ளே வாங்கி எதுவும் நடிக்கிறதா இருந்தாலும் ஆடுறதா இருந்தாலும் அதை வந்து ஒரு கோ ஆர்டிஸ்ட் வந்து அவரை ஹெல்ப் பண்ணி இது பண்ணுறானோன்னு அடுத்த ஷார்ட் அப்படி ஆடலாம். அதாவது மக்கள் செல்வன் சாதாரணமான அந்த டைட்டில் அவர் உண்மையான ரியல் ரியல் மக்கள் செல்வன்றது வந்து ஆணித்தரமாக அவர் கூட இருக்கும்போது தான் அது தெரிஞ்சுது. அங்கே இருக்கிற டெக்னீஷியன் கூட அவர் எப்படி பழகிறாருன்னு நான் அப்போவே சொன்னேன் சார், லோலிகிரா சாங்கில் கோகுல் சார் டைரக்டர் சார் கண்டிப்பாக அவர் வந்து அந்த குத்து சாங்கில் ஒரு 2 ஸ்டெப்பாவது போட்டு ஆகணும்னு. அது கதை பிரகாரம் வந்து அவர் ஆடுறாரோ இல்லையோ மக்களுக்காக ஃபேன்ஸுக்காக 2 ஸ்டெப்புன்னு அவர் அதை உள்வாங்கி 2 ஸ்டெப்பு ஆடிருக்காரு. பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருந்தது அந்த எடிட்டிங். ஆனால் இது இப்போ ரிலேல போடல, அந்த சாங் வந்து நீங்கள் படத்தில் வரும்போது தான் தெரியும். அந்த லோரிகிலா சாங்கில் அவர் ஆன அந்த இப்போ எங்கள் குட் கிட்ஸ்லாம் ஆன சிக்னேச்சர் மூமெண்ட்டு க்யூட்டாக ஆடிருக்காரு. ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஃபஸ்ட்டு கோகுல் சார் டைரக்டர். அதே மாதிரி ரொம்ப பில்டப்லாம் கிடையாது லைஃப்பில், ரொம்ப பில்டப்பு காதல் தூக்கி விட்டுக்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை, எல்லாத்தையும் பேசுறது பழகிறதுல
அண்டு ஃப்ராங்க், இந்த மாதிரி சொன்னால் யாரையும் தப்பாக எடுத்து போகணும்னு கவலையப்பட போகிறதில்லை, மனசில் தோணுனதும் சொல்லுவார். இதெல்லாம் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் இந்த படத்தை, எல்லோரும் பார்த்தீங்க. ரெண்டாவது அருமையான டைரக்டர் கோகுல். என்ன பியூட்டின்னா, விஜய் சேதுபதி ரொம்ப பாப்புலர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுக்காக டைரக்டர் வந்து அவர் எதையும் ஒத்துக்க மாட்டார், இப்படி தான் பண்ணணும்னு கட்டாயப்படுத்துவார். அவரும் அதை ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அது எத்தனை டேக்காக இருந்தாலும் அவர் சொல்கிற மாதிரியே பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய ஆர்டிஸ்டாக இருக்கிறவன் தான் லைஃப் லாங் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அதில் விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி அவர்களை பற்றி சொல்லணும்னா, இப்போது புதுசாக எத்தனை டைரக்டருக்கு வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து, சார் நான் ஒரு கதை வச்சுருவேன், விஜய் சேதுபதிட்டு ஒரு கதை சொல்லியிருக்கேன், எப்போப்பா டேட் கொடுக்குறேன்னு, எப்போப்பா டேட்டுன்னு கேட்டால், சார் உடனே இப்போது இந்த செப்டம்பர் அக்டோபர்லேருந்து ஏற்றலாம் சார். அப்புறம் எங்கள்கிட்ட ஒரு டைரக்டர் அடிக்கடி வந்துட்டே இருக்கார், சிவகுமார்னு சொல்லுவோம் டைரக்டர் அவர். சார் நானும் விஜய் சேதுபதிக்கு ஒரு கதை பண்ணி வச்சுருக்கேன், நான் கதை சொல்லிட்டேன், ஒரு டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ கேட்டால், சார் இல்லை நவம்பர் டிசம்பரில் பண்ணலை சார். நான் தானே எப்படிப்பா அக்டோபரில் இன்னொரு டேட் கொடுத்துருக்காரு, அப்புறம் நவம்பர் நீ எப்படிப்பா படம் ஷார்ட் பண்ண முடியும், விஜய் சேதுபதி ரெண்டு ஒரே ஆள் தான்ப்பா, விஜய் வேறு ஆளா சேதுபதி வேறு ஆளான்னு கேட்டேன் நான். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு ஹீரோ அவர். ஸோ கண்டிப்பாக சொன்ன இவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு, அதாவது நியூ கம்பர்ஸுக்கு நியூ டைரக்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு ஹீரோ அவர். ஸோ அந்த அதனால தான் கண்டிப்பாக அவர் பெரிய லெவலில் வருவார் அவர். அதே மாதிரி கோகுல் மேலே எனக்கு சுத்த சம்பவம், நல்லா ஒரு அருமையான டைரக்டர் அவர், நல்லா ஆர்டிஸ்ட்கிட்ட வேலை வாங்கக்கூடியவர் அவர். ஸோ அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த படத்தின் மூலமாக அவரும் ஆகட்டும், இந்த ஜுங்கா படமும் பெரிய வெற்றியடி, என்னுடைய வாழ்த்துகள். மியூசிக் வேறு சித்தார்த்து எல்லாம் மியூசிக் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி கேமராமேன் சொல்ல வேண்டியதே கிடையாது, ஆல்ரெடி அவர் ப்ரூவ்ட் அவர். ஸோ ஹீரோயின் சாயிஷா, எல்லாரும் இந்த படம் ஒரு ப்ளஸ் தான், கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அப்படியே அதனுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான தருணம் இன்னைக்கு வந்து. படத்தில் முதலீடு பண்ணலாமா வேணாமா பல பிரச்சனைகள் ஒவ்வொரு படம் வரும்போதும், அந்த படத்தினுடைய பரபரப்பை விட அதுக்கு பின்னால் இருக்க அந்த வெளியிடுறத பற்றி ஒரு பெரிய பெரிய பரபரப்பெல்லாம் வருது. இந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து, தம்பி விஜய் சேதுபதி, கணேஷ் சார் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்குறதுக்காக பாராட்டுக்கள். நான் ஒரு படத்தில் நடிக்கலனாலும் அவர் முதல் படத்துலேருந்து எனக்கு பழக்கம். ஒரு டைரக்டரோட ஒரு முக்கியமான குணம் என்னவென்னா, அது மக்கள் ரசிக்கிறாங்க இல்லை வந்து மக்கள் வந்து பாராட்டுறாங்கன்றது அப்புறம், முதல்ல அந்த கதை கேட்டு நடிக்கிற நடிகர் எக்ஸைட் ஆகணும். இந்த காஷ்மீரா படத்தை பற்றி கார்த்தி வந்து எக்ஸைட் ஆனது வந்து நான் இன்னும் மறக்கலை. நடுராத்திரி 12 மணி வரைக்கும் ரோட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து மிக அருமையாக, நான் பேசுகிறவங்கெல்லாம் பேசும்போது, நடிகர்கள்லாம் பேசும்போது, இல்லை தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், எல்லாரும் இந்த படத்தில் அனுபவித்த விஷயத்தை வந்து மிக ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தம்பி சேதுபதி ஒரு உத்திரமேரூர் கோயிலில் அவருக்கு ராஜா வேஷம் போட்டி பார்த்தேன், படம்லாம் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி. இன்றைக்கி குட், ஐ எம் ரியலி ஹாப்பி. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு குறுநில மன்னராக ஸ்தாபிச்சிட்டீங்க, மிகப்பெரிய பேரரசியாக நீங்கள் வந்து வளர்க்கணும். ஐ எம் ஹாப்பி. இப்போல்லாம் வந்து அந்தந்த ஷாட்டுக்கு தான் எல்லோரும் தயாராக வரோம். நானும் அந்த வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷாட்டுக்கு தயாராகிட்டேன். தம்பி வந்து, சார் நம்ம ஃபுல் சீனை ஒரு பார்த்துக்கலாம் சார். இல்லை தம்பி, இப்போ இந்த ஷார்ட்டுக்கு தயாராகிட்டோம், இதை பண்ணலை சார், எனக்காக பண்ணுங்கள் சார். இல்லை விஜி சார், எனக்காக பண்ணுங்கள் சார். அது நிச்சயமாக இந்த ட்ரெய்லர் பார்க்க, இது வந்து மரபுக்காக சொல்லலை, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பாட்டு பார்க்கும்போது இட்ஸ் ரியலி கிரேட், ஐ என்ஜாய்ட். எல்லாமே புதுசாக இருக்குது, நீ பண்ணுற சேஷ்டைகள். நான் வந்து இப்படி விஜய் சேதுபதி தோன்றுவான்னு நான் நினைக்கல. ஸோ எனக்கு தோன்றுனேன், அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தோன்றும்னு நினைக்கிறேன்.